நம்ம ஈரோடு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானிசாகர் அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சுமார் 247,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாத காரணத்தினால் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது கடந்த 6 நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன் அணைக்கு வரும் நீர்வரத்து 2,667 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது 10,178 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 90 அடியை மீண்டும் எட்டியுள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 90.98 அடியாகவும் நீர் இருப்பு 22.2 DMC ஆகவும் நீர்வரத்து வினாடிக்கு 10,178 கன அடியாகவும் உள்ளது. அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை வாய்க்கால் பாசனத்திற்கு 800 கன அடி நீரும், குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 200 கன அடி நீர் என மொத்தம் 1,000 கன அடி நீர் வெளியேற்றம் செய்யப்பட்டு வருகின்றது. அணையின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர்.